குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆல் தி பெஸ்ட் டு ஃபியூச்சர் பேங்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் கரெக்டாக ஒரு 37 hours தான் இருக்குது உங்களோட லைஃபை தீர்மானிக்கிறதுக்கான அந்த நாள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பயப்படாதீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா படிச்சிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவர் திங்க் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம பாட்டை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்றப்பல உங்களோட மைண்ட் செட்டை மாற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எப்படி சார், நான் இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டை பற்றி பேச போகிறது கிடையாது. நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க. இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் போயிட்டு மாற்றிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நல்லா இன்றைக்கி தூங்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மணி கரெக்டாக வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 8:15 ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 9:30 என்ன பண்ணிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கிடுங்க. ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6:00 ஒரு 12:00 என்ன பண்ணிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிருங்க. ஓகேயா? இல்லை ஈவினிங் 4 கூட நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. பெஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6:00 12 வரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் திங் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 1 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரை என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு செக்ஷனலோ இல்லை ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் வந்து போட்டு பார்த்து உங்கள் கான்ஃபிடண்ட் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது நெகட்டிவாக ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை பண்ணாதீங்க. ஓகேங்களா? மாதிரி ஒரு 6 to 7 ஒரு கிளான்ஸ் மாதிரி என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது இந்த டாப்பிக்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனால் நல்லாவே படிச்சிருப்பீங்க, அது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். அந்த 7 o'clock அப்புறம் என்ன பண்ணிடாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து எதுவுமே படிச்சிடாதீங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு நிறைய சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த எக்ஸாமுக்கு முன் அந்த ட்ராவல் பண்ணி போகிறவங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு போய் ரீச் ஆகிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாடி பெயின் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி வந்து நசநசன்னு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பி போயிருங்க. வருத்தமாக தான் இருக்கும், இந்த வருத்தத்தை பார்த்து நம்ம ஃப்யூச்சரில் உள்ள சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து நீங்கள் 8 o'clock நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே வரைக்கும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 4:30 கிட்டத்தட்ட 1 o'clock ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மெயின்ஸ் அப்படிங்கிறதுனால வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ பயோமெட்ரிக் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிடாம ரொம்ப லைட்டாகவும் சாப்பிடாம மீடியமாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பொங்கல் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த எப்படி சொல்கிற, தண்ணி அதிகமாக குடிச்சிடாதீங்க. ஒரு முன்னாடியே பார்த்து வச்சுட்டு ஒரு இட்லி அந்த மாதிரி ஒரு காஃபி குடிக்கிறதுமே நான் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இன்கேஸ் நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனில் பதட்டத்தில் ஏதோ ஒரு இதை கலக்கி விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெய்னிங் சீசன் வேறு, ஸோ கிளைமேட்டுக்கு வந்து தண்ணி குடித்தா அதிகமாக வந்து யூரின் வரும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மழை வரும். ஸோ இதெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு நிறைய, அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் படித்தது ஒரு விஷயமே கிடையாது, இந்த எக்ஸாம் ஹாலில் ரீச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட மெயின் இதாகவே இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நல்லா படிச்சுட்டு ஒன்று பஸ்ஸு மிஸ் பண்ணிடுவாங்க, இல்லை கேண்டீனில் உட்காந்து லாஸ்ட்டாக போகலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் ஆனால் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டைம் க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. இது உண்மையாக நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கான எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டோமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம், நான் அதாவது ரியல் இன்சிடென்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க வந்து இபிஎஃப்ஓவில் ஒரு ஆஃபீஸராக இருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எஸ்பிஐபிஓவுக்கு திருநெல்வேலி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணதில் அவர் திருநெல்வேலி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டார். காலண்டர் வந்திருக்கு, பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அவங்களுக்கு போட்ட சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி. ஓகேங்களா? ஆனால் அவர் எக்ஸாம் ஹாலுக்கு போனது திருநெல்வேலி. அங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 hours ஆகும் ட்ராவல், எக்ஸாம் எழுதலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஓவர் கான்ஃபிடன்ட்ல இருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்னையிலேருந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை யார் கிடையாது சண்டைக்கு நம்மகிட்ட வர்ற மாதிரி இருந்தாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு ஒரு காமாக இருங்க. அதேமாதிரி வீட்டில் வந்து என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் நல்லா பண்ணுவேன், இந்த எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணி போயிடுவேன், ஏப்ரல் 2 என் கையில் வந்து ஒரு 60,000 சம்பளத்துக்கு நான் இருப்பேன் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன் எனக்கு இன்னும் எதுவுமே வரலை எனக்கு மார்க் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே நீங்கள் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. என்னாலும் பார்த்துக்கலாம், ஒரு வீரன் கலகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்று சண்டை போடுறது தான் அது அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்த்து நின்று நம்ம எவ்வளோ பெரிய பலசாலியானாலும் இருக்கட்டும், ஆனால் அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீக்னஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு முன்னாடி எதிர்த்து பலமாக நிற்கிற ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎஸ். ஆனால் அவனுமே ஒரு லூப் ஹோல் வச்சிருப்பான், இதை நீ பிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா நீ என்னை பீட் பண்ணிடலாம்னு சொல்லி. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாப் ஓகேங்களா, அந்த அந்த லூப் ஹோலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதாவது இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணால் நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சினாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா, உங்கள் பேரண்ட்ஸ் அதாவது இப்போ நீங்கள் யாரை ஹாப்பி பண்ண போகிறீங்க, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாப்பி ஆகவே மாட்டீங்க, அதில் ஆகிறது ஒன்றுமே கிடையாது. நம்மளை வளர்த்து ஒரு 25 வயசு பையனை நம்மளை ஆளாக்கி விட்டு ஒரு சொந்த காலில் நிற்க போகிறான், ஒரு சொந்தக்காரங்க முன்னாடி அவன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு, அதுதான் அவங்களோட பெருமையே. காரர் தூக்கி விட்டு சொல்லுவாங்க என் பையன் வந்து அங்கே இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது இப்போ நீங்கள் இன்கேஸ் யாராவது நிறைய பேர் இருக்காங்க இது உண்மையானது, லவ் பண்ணுவாங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அதுவும் வேறு மாதிரி மாறும் ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு, அந்த சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஜாப், அதுவும் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா. ஸோ பேங்க் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம், அந்த டே வந்துடுச்சு. இனிமையும் பயந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியலை, ஏன்னா நான் காலையில் ஒரு 2-3 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன். இப்போ ஜாக்சன் சார் அண்ட் அபித் சார் வந்து ஒரு வீடியோ போயிருந்தாங்க, அதுலேயும் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். அதாவது எக்ஸாம் இன்னொரு 37 மணி நேரம் தான் இருக்குது, அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 37 மணி நேரத்தில் நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸ்டே பாசிட்டிவ் ஆல்வேஸ், நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான் முக்கியமான விஷயம். நாளைக்கு நாளானைக்கு எதுவுமே சண்டை போட்டுறாதீங்க ஓகேங்களா. ஸோ கான்ஃபிடண்டாக இருங்க, சாட்டர்டே மார்னிங் நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவோம் ஓகேங்களா. நீங்கள் இப்போவுமே தெரிஞ்சு உங்கள் மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பேங்கர் அதாவது உங்களுக்கு இஷ்டமான பேங்க். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கனரா பேங்க் இந்தியன் பேங்க்கில் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உங்கள் மனசுக்குள்ள நீங்களே எழுதிருங்க. இப்போ என் பேர் கார்த்திக்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் கனரா பேங்க் பிஓ, தட் மீன்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அது அழியவே அழியாது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா. வேறு எந்த ஒரு நெகட்டிவ் நான் திருப்பி திருப்பி ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஒரு உந்துகோலாக இருக்கும். நீங்கள் 1% நெகட்டிவாக இருந்தாலும் அந்த எக்ஸாமே நெகட்டிவாக மாறிடும். ஏன்னா நான் வந்து இதை ஒரு 4 இயர்ஸாக நான் பண்ணி அதுக்கப்புறம் இதுதான் வே, இந்த ரூட்டை பிடிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு அது ஒரு ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்குள்ளே நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன்ஸ் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட் டு ஃபியூச்சர் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் மாதிரி கீழே போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் கீழே வந்து ஆல் தி பெஸ்ட் டு ஃபியூச்சர் பேங்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.